வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இது வந்து ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுருக்கிறது. ஸோ நான் இந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், பிளேலிஸ்ட் வந்து ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு, ப்ரீ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி கொடுக்குற இதெல்லாம் போட்டிருக்குற இதுலையே இந்த இதையும் நான் போட்டிருக்கணும். நான் இது போடலை, விட்டு போயிடுத்து சார். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்டிருக்கேன், காப்பரிசி எப்படி பண்ணுறது. பிகாஸ் இது வந்து சீமந்தத்தும் போது, அப்புறம் தொட்டில் போடும்போது, அப்போலாம் தான் மெயினாக இந்த காப்பரிசி பண்ணுவோம் நம்ம. இந்த காப்பரிசி எப்படி பண்ணுறது, தொட்டில் போடுறதுங்கிறது நம்ம 11 நாள் தொட்டில் போடுவோம். அன்றைக்கி இந்த காப்பரிசி கண்டிப்பாக பொண்ணை பெற்றவாலும் பண்ணி கொண்டுருவா, பிள்ளை பெற்றவாலும் பண்ணணும். அதாவது எப்படி இதோட இதுனால், தஞ்சாவூர் கராளில் என்ன ஐதீகம் சொல்லி கேட்டேன்னா, பிரசவத்துக்கு வந்து பிறந்தாத்துக்கு பொண்ணு கிளம்புறதே மட்டை தேங்காயோட வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பா. அந்த மட்டைக்காயை அப்படியே வச்சுருந்து அதில், அதாவது மடியில் வந்து அரிசி பருப்பு அது எல்லாம் வச்சுட்டு மட்டைக்காயும் வச்சு வெத்தலை பாக்கு கொடுப்பா. அதை எடுத்துகிட்டு வருவாள். அந்த அரிசி பருப்பு அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த காப்பரிசி பண்ணுறதா எல்லோரும், அதாவது பழைய நாள்லலாம் அப்படி தான் பண்ணுவோம். இந்த நாளில் நிறைய பேர் அப்படியே கடையிலேருந்து வாங்கி மனையில் வச்சிடுறோம், அவ்வளோதான். பிகாஸ் அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு மெனக்கடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நம்பர் ஒன். நம்பர் டூ, நிறைய பேருக்கு இது பண்ணுறதுக்கு தெரியாது, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக நம்மளே ஆற்றில் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி, இந்த கப்பால் இதை நல்லா ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு ஈர டவலில் தொடச்சி எடுத்துருந்தேன்னாலே போதும். இதை வந்து நல்லா செவக்க வறுக்கணும். எப்படி நம்ம களிக்கெல்லாம் வறுப்போம் அந்த மாதிரி, நல்லா விட்டால் கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடும் அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுக்கணும். இதை வந்து நீங்கள் வறுக்கிறத வந்து அரைகுறையாக வறுத்தேன்னா காப்பரிசி வந்து வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும். காப்பரிசி வந்து கிறிஸ்பாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல வெள்ளத்தோடு மிங்கலாய் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு இதாக இருக்கணும்னா, அது நல்லா இந்த செவக்க வறுத்தேன்னா தான் அது நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு கிட்ட வரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படி செவக்க வறுத்துருக்குன்னு தெரியறது இல்லையா. அதில் சூடு இருக்கிற வரைக்கும் அப்படியே நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இன்ஃபேக்ட் ஸோ அதில் சூடு இருக்கிற வரைக்கும் அப்படியே வறுத்துடுங்கோ. நீங்கள் அப்படியே வறுக்காமல் விட்டேன்னு வச்சுக்கோங்க, அடியில் மட்டும் அப்படியே கருப்பாக தீஞ்சு போன மாதிரி போய்டும். அதனால் இதில் சூடு ஆறுற வரைக்கும் நல்லா அப்படியே வறுத்துட்டுருங்கோ. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காப்பரிசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது தவிர வந்து புண்ணியாஜன தண்ணிக்கு இது என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, காப்பரிசி வந்து ஒரு பக்கத்தில் தொட்டலில் இது பண்ணுவாள். அதே மாதிரி வறுப்பாயருன்னு சொல்லிட்டு நவதானியங்களையும் நல்லா ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு அதை வந்து வறுத்து வறுப்பாயருன்னு ஒன்று பண்ணுவாள். இது ரெண்டும் வந்து தொட்டில் போடுறதே கண்டிப்பாக இருக்கும் எல்லா ராத்திலையும், தஞ்சாவூர் காராளத்துலலாம். நம்ம இன்னும் இந்த வறுப்பாயரும் நான் பண்ணலை, கண்டிப்பாக அடுத்தாப்பில் உங்களுக்கு வறுப்பாயரும் பண்ணி காமிச்சுறேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாது, நவதானியத்தையும் வாங்கி நல்லா ஊற வைங்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 5-6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு கிளாத்தில் போட்டு காய விடுங்கோ. ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டும் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு எல்லாத்தையும் வறுத்து 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 எடுத்துன்னு அது மேலே நல்லா உப்பு மிளகா அப்படி எல்லாம் போட்டு எடுத்து நீங்கள் அதை வந்து வறுப்பயிர் இது பண்ணுறது தான். அந்த நாளில் வந்து மிக்சர்லாம் கிடையாது இல்லையா. ஸோ வந்தவாளுக்கெல்லாம் வந்து இந்த காப்பரிசி மட்டும் கொடுத்தோன்னா ஏதாவது ஒரு காரசாரமாக கரபுரக்குன்னு இருக்கிற இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வறுப்பயிருங்கிறதையும் ஏற்பாடு பண்ணினா. ஸோ அந்த அது வந்து நான் ஹெல்த்தியான விஷயமும் கூட பார்க்க பண்ணிடலாம். ஏன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக எல்லா விதமான வறுப்பயரும் அதில் பயிர்களும் இருக்குது அதில். இது ரெடி ஆகிடுத்து, இதை எடுத்துக்கிறேன். பார்த்தேன்னா இது இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஆறட்டும். இதை வந்து ஃபைன் ரவாவாக, அதாவது நம்ம களிக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் பெருசாக
உடச்சி ஒன்று ரெண்டாக உடச்சோன்னா போடுவது, மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துன்னு வந்துடலாம். களிக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆக்குவோம், அப்புறம் களி கிண்டுவோம். இது வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் பெரிய ரவையாகவே இருக்கட்டும். ஸோ ஒரு கப் ரைஸ் எடுத்தோம், ஒரு கப் வெல்லம், நல்ல பாகுக வெல்லமாக எடுத்துக்கோங்க. ஒரு கால் கப் தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இதை வந்து நல்லா பாகு மாதிரி ஆக்கணும். என்ன பாகுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃபேர்மாக உருட்டினோன்னா இருக்கும் பற்றியெல்லாம், இந்த நம்ம நிலக்கடலை உருண்டை அதுக்கெல்லாம் பண்ணுறோம் பற்றியெல்லாம், அந்த மாதிரி நல்லா ஃபேர்மான பாகாக ஆக்கணும். இது இது நல்ல ஒரு இளம்பாகு, இதுதான் அதிர்சப்பாகு. இன்னும் கொஞ்சம் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சி எடுத்துன்னு வந்துடணும். கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்குது, தெரியறது இல்லையா உங்களுக்கு? ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறேன். இது வந்து தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி இதில் வறுத்துருங்கோ. இது முன்னாடியே பண்ணியிருக்கணும், நான் பாகு இறக்கி வச்சுன்னு பண்ணுறேன். நீங்கள் பாகு வைக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காய் இந்த மாதிரி நெய் விட்டு வறுத்து எடுத்துருங்கோ. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் இதில் போட்டு வறுத்து எடுத்துணும்லாம். இந்த அளவுக்கு நல்லா செவப்பாகணும். இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலையும் இதில் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே பொட்டுக்கடலை போட்டுருணும். ஸோ இது வறுபட்டு எடுத்து அடுப்பை சின்னதாக வைக்கிறேன். எஸ், ரெடியாக எடுத்து நல்ல ஃபேர்மான பாகு. இது நல்லா ஆற விட்டு அடித்தோன்னா டன்னுன்னு சத்தம் கேட்கும். ஸோ இதில் ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன். எப்படி நுரைச்சுன்னு பார்த்தா, இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம். இந்த காப்பரிசியை இதில் விடலாம், வறுத்த அரிசி இருக்குல்ல அது. த சேம் டைம் இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலி பார்க்குறதுக்கு இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது குளக்குளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நாழியாக நாழியாக இது அப்படியே ஊறிடும். நீங்கள் இதிலேயே விட்டேன்னா பிடிச்சுன்னுடும். ஸோ உடனடியாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க வேறு எதுலையான்னு. ஸோ ஜோரான காப்பரிசி ரெடி. இதை தான் வந்து தொட்டில் போடுறச்சு, தொட்டிலில் ஒரு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு ஒரு துணியில் கட்டி தொட்டிலில் கட்டி விடுவா. குழந்தை வந்தவா எல்லோரும், குழந்தையை பார்க்குறதுக்கு வந்தவா எல்லோருக்கும் இந்த காப்பரிசியை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வெத்தலை பார்க்க கூட கொடுப்பா. ஸோ இந்த காப்பரிசியோட இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டோன்னா எடுக்க வராது, அதனால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க வேறு எதுலையாது. இதுவே ஆறுன அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ உதிரலாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு நெய் தடவை ஒரு தட்டு மாதிரி இருக்கிறதுல போட்டுடுங்க. பிகாஸ் அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப, ஏன்னா இது நல்ல ஃபேர்மான வெல்லம். பிகாஸ் நம்ம பாகு வந்து நல்ல ஃபேர்மான பாகு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதே, அந்த தட்டில் போய் ஈஷுன்றதுனால் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ நெய் தடவை தட்டை வச்சுருக்கோம். நான் சொல்லலையா பாருங்க, கொஞ்ச நாளிலேயே அதை எடுக்க முடியல, அவ்வளோ இதாகிடும். நாழியாக நாழியாக அப்படியே இது உதிர ஆரம்பிச்சிடும். காப்பரிசிங்கிறது இந்த மாதிரி தான் கொடுப்பா, எல்லாத்துலேயும் பார்த்துருப்பேன். ஸோ ஜோரான காப்பரிசி ரெடி ஆகிடுது. எல்லாருக்கும் இது ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.